வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஸ்லைஸ்டு சீஸு. வீட்டில் இருக்க மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக எப்படி குவாலிட்டியாக சீஸ் செய்ய போகிறோன்னு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு பார்க்க போகிறோம். ஸோ தட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜாய் என்ஜாய் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஹாஃப் லிட்டர் மில்க். இது என்ன பிராண்டாக வேணாலும் இருக்கலாம், இல்லை பதப்படுத்தாத பசும்பாலாகவும் இருக்கலாம். நல்லா காய்ச்சிடக்கூடாது. ஓரளவு கை பொறுக்கிற சூடு இந்த மாதிரி வந்த உடனே நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துடணும். நம்ம ரொம்ப காய்ச்சிட்டோம்னா பனீராக மாறிடும், பால் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு அப்படியே தனித்தனியாக பால் தனியாக அந்த கெட்டியாக தயிர் போல் தனியாகவும் பிரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர். இதுக்கு பதிலாக அகரகர் சேர்த்துக்கலாம். சைனா கிராஸ் இருக்குல்ல, அது சும்மா ஒரு கையளவு எடுத்து போட்டால் போதும், 1 கிராம் தான் வரும், அந்தளவு போதும். அப்படி இல்லை அகரகர் பவுடர் இருந்தாலும் அது 1 டேபிள் ஸ்பூன் போதும். இதில் 50 ml வார்ம் வாட்டர் சேர்த்து 1/2 hour வச்சிடலாம். இப்போது நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பனீர், அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். வாட்டரே இல்லாமல் நல்லா ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை வினிகருக்கு பதிலாக லெமன் சேர்த்து பிரிச்சுருந்தீங்கன்னா இதை பிளெயின் வாட்டரில் ஒரு தடவை நல்லா அலசிக்கோங்க, அப்போ தான் அந்த லெமனோட புளிப்பு போகும். இப்போது இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் வே வாட்டரில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போது நாம் எடுத்திருந்த ஜெலட்டினை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூட 100 ml போல் வே வாட்டர் சேர்த்துருக்கேன். இந்த வே வாட்டருக்கு பதிலாக தண்ணி கூட சேர்க்கலாம், இல்லை பாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் கைவிடாமல் ஸ்டிர் பண்ணிக்கணும், அப்போ தான் ஜெலட்டின் ஒட்டி பிடிக்காது பாத்திரத்தில். அடுத்ததாக நாம் அரைச்சி வச்சுருந்த பனீரை இப்போ இதில் சேர்த்து கிளறிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மர்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் இது போல் கிளறிட்டே இருந்தோன்னா நம்மளோட சீஸ் ரெடி ஆயிடும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதில் நம்ம சீஸை சேர்த்துட்டு வேணுங்கிற மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு 1/2 hour ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 hour ஆயிடுச்சு, நல்லா ஸ்டிஃபாக வந்துருச்சு. ஓரங்களை கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ஸ்லைசஸை. இது போல் சின்னதாகவும் நம்ம வேணுங்கிற மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் இன்றைக்கி 2 பீஸாக தான் கட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா வந்திருக்குன்னு. இப்போது பிரதன் குட்டி இந்த சீஸ் ஸ்லைஸை பார்த்தோன்னே சாஃப்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஸ்லைஸாக இருக்குது, எனக்கு இதை வச்சு லசானியாவது பீஸாவது பண்ணி கொடுங்கன்னு ஆர்டர் வேறு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இது போல் சீஸை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்கள. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணினா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஜாய்ஃபுல்லாக சமைக்கணும், என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். தேங்க்யூ.